வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெண்டு ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து கடந்த சில மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து போட்டுட்ருந்தோம், இடையில வந்து கொஞ்சம் நிறுத்தியிருந்தோம், திரும்ப வந்து அதை போடலான்ருக்கோம். அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸில் நாங்கள் கொடுத்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணி தான் வந்து போட்டிருந்தோம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கொடுத்த ஒரு வாரம் ரெண்டு வாரங்களில் வந்து நல்லா ஏறிஞ்சு, ஒரு சிலதில் ஸ்விங்குக்கும் கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி கொடுத்த எல்லா ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-50% இருக்குது. ஒரு சில ஸ்டாக்ஸ் ஒரு மடங்கு இருக்குது, ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து மைனஸில் வந்து போயிருந்துச்சு. மற்றபடி வந்து எல்லா ஸ்டாக்ஸும் வந்து நல்லா வந்து ஏறிஞ்சு. அதனால் இந்த வீடியோ வந்து தவறாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அதில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடிங்க்கான ஒரு முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ வந்து ரெண்டு ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேரதி பாஸ்பேட்ஸ், அதாவது ஒரு கெமிக்கல் செக்டரை சேர்ந்த ஒரு கம்பெனி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம அந்த வீடியோ பார்ப்போம். நாங்கள் ஜிரோதாவோட ஆத்தரைஸ் பார்ட்னர் தமிழ்நாட்டில் 2011 இருக்கோம். நீங்கள் ஜிரோதா சம்பந்த எல்லா உதவிகளும் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். நீங்கள் ஜிரோதாவில் டிமெண்ட் ஓப்பன் பண்ண வச்சிங்கன்னா நீ தாராளமாக எங்களே தொடர்பு கொள்ளலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பேரதி பாஸ்பேட்ஸ், அதாவது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக தான் வந்து ஐபிஓ வந்துச்சு. அந்த ஐபிஓ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 37-50-38 அந்த ரேஞ்சிலேருந்து திரும்ப வந்து மேலே போச்சு, அதாவது 48 வரைக்கும் போச்சு. 48 பார்த்திங்கன்னா 48 தான் வந்து அந்த ஐபிஓ லிஸ்டான ரேட், அதாவது வந்து ஐபிஓ லிஸ்டிங் அன்றைக்கி இந்த ஹையை வந்து பிரேக் ஆகி மேலே போச்சு. அந்த லெவல் தான் வந்து அந்த ரேஞ்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன், 48 தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். திரும்ப அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55-56 போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட், 48 எங்கேருந்து மேலே ஏறிச்சோ அங்கேயே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து இந்த பழைய ஹை, அதாவது 55-56 பிரேக் ஆகி இப்போ வந்து மேலே போயிட்டு இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக வந்து பார்க்கப்படுது. சப்போஸ் இந்த 55-56 வந்து நல்லா சஸ்டைன் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 55 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முக்கியமான ரேஞ்சுன்னு பார்த்திங்கன்னா 48 நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு ரேஞ்சும் கட்டாகாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எந்த ஒரு பையிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, செலிங் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு டெக்னிக்கல் ஒரு அனலைசிஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து முதலீடு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் ஃபண்டமெண்டல்ஸ், எங்களோட ரெவன்யூ எப்படி இருக்குது, ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவில் எடுத்துக்கங்க. டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக் வந்து 55-56 கட்டாகாத வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 55-56 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 47-48 முக்கியமான ரேஞ்சு. அடுத்த ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. அது வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து நிறையா வருஷம் வந்து அவங்க ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா அவங்களுக்கு வந்து டெட்ஸ் இருந்துச்சு, அதாவது கடன்கள் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாட்டில் இருக்க ஒரு சில முக்கியமான ஏர்போர்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து இது பண்ண கட்டமைப்பு பண்ணாங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்லி பிரேக் அவுட்டு ஒரு அந்த மாதிரி வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் டெய்லி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ வந்து அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 39-40 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதோட 52 வீக் வந்து பார்த்திங்கன்னா 49-15, 52 லோ வந்து பார்த்திங்கன்னா 29-60 அந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ வந்து இடையில வந்து ட்ரேட் ஆகிருக்கு, அது 39-40 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து வீக்லி சார்ட் எடுத்து வந்து பார்ப்போம். வீக்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா போன அதாவது பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது கீழே வந்து ஒரு 35-35 மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37-38 அந்த ரேஞ்சிலே வந்து போயிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 38 வந்து பிரேக் ஆகிருக்கு வீக்லி சார்ட்டில். இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆகுமாங்கிறது கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போ தான் வந்து அந்த பிரேக் அவுட் வந்து தாண்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இந்த 37-38 உங்களுக்கு வந்து கட் ஆகலை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 35 கட் ஆகலை அப்படின்னா இந்த ரெண்டு ரேஞ்ச் 38-35 வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகலை அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு ரேஞ்சையும் நீங்களும் மார்க் பண்ணிக்க, 35-38 இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் ஆகுதா இல்லைன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு முடிவெடுங்க. சப்போஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே திரும்ப வந்துச்சுன்னா திரும்ப வந்து அந்த பார்த்திங்கன்னா ரேஞ்சிலே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். சப்போஸ் இந்த ஸ்டாக் வந்து 35 வந்து கட் ஆச்சுன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து இந்த ரெண்டு ரேஞ்சையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் முடிவில் முதலீட்டு முடிவில் வந்து எடுங்க. மிக்க நன்றி.